ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2020 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி தேர்ட் டே. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, உங்க ப்ராக்ரஸ்லாம் போட்டிருக்கீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களோட டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்லாமா, சாப்பாடு சாப்பிட்லாமா, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. சி, இது வந்து 2020 சேலஞ்ச். இந்த டயட்டோட பேரே லோ கார்ப் ஹை ஃபேட், ஓகேங்களா? கார்போஹைட்ரேட லோவாக எடுக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்றதெல்லாம் ப்ரீவியஸாகவே நம்ம சொல்லிட்டோம். எதை சாப்பிடலாம், எதை சுத்தமாக சாப்பிடவே கூடாது அப்படின்றத ப்ரீவியஸாக இந்த 2020 சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் இங்கே கொடுக்குறேன் பாருங்க. பார்க்காதவங்க திரும்ப ஒரு வாட்டி அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற டவுட்ஸை பற்றியெல்லாம் நான் ப்ரீவியஸாகவே கவர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் உங்களுக்கு கிளியராக வேணும்னா நம்ம தமிழ் டயட் ஸ்டுடியோன்ற வெப்சைட்டில் இதை பற்றி கிளியராக ஆர்டிக்கலும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் பார்த்துங்கன்னா தமிழில் தான் போட்டிருக்கோம். இதை படிச்சிங்கனாலே உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், இப்போ வந்து நம்ம பிலோ 50 கிராமுக்கு கீழே ஸ்டார்டிங்கில் எடுக்க போகிறோம். இது ஒரு பிகினருக்கு அதிகமான ஃபேட்டு, மாடரேட்டான ப்ரோட்டீன், ரொம்ப லோ கார்போஹைட்ரேட் எடுக்க போகிறோம். இதில் கேலரிஸ் கவுண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் டயட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கேலரிஸ் பார்க்க வேணாம். ஏன்னா நீங்கள் ஒரு புது மெத்தடுக்கு அடாப்ட் ஆகுறீங்க, உங்கள் உடம்பு வந்து ஒரு புது வகையான டயட்டுக்கு வந்து பழக்கப்படுத்துறீங்க. அப்போ எடுத்தோடனே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் கேலரிஸ் கவுண்ட் பார்க்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் கேலரி கவுண்ட் பார்க்க வேணாம்னு சொல்லணும்னா, இதில் வந்து ஃபேட்டை தான் நம்ம மெயின் சோர்ஸாக கொடுக்குறோம். ஸோ நம்மளால் வந்து ரொம்ப சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிட்டாலே வந்து வயிறு ஃபில்லான ஃபீல் வந்துடும். அதனால நீங்கள் கேலரிஸ் பெருசாக கணக்கு பார்க்க வேணாம். போக போக நம்ம என்ன பண்ணோம்னா, ஹை ஃபேட்லேருந்து மாடிரேட்டாக ஃபேட்டை குறைச்சிட்டு ப்ரோட்டீனை அதிகப்படுத்திட்டு கார்போஹைட்ரேட்டையும் மாடிரேட்டாக ஏற்றுவோம். ஸோ கிராஜுவலாக வந்து நம்ம டயட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணலாம் எல்லாமே வந்து நம்ம எபிசோடில் கவர் ஆகும். ஸோ இப்போ பிகினருக்கான இன்ஃபர்மேஷன் தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதனால தான் நானும் அதே மாதிரியே எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ப்ரீவியஸாகவே நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பிகினர்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறதுனால ஒரு ஈஸியான மெத்தடாக ப்ராப்பராக இப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம்னு இதை டிசைன் பண்ணி நாங்கள் கொண்டு வரோம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிலோ 50 கிராமுக்கு கீழே கார்போஹைட்ரேட் வரா மாதிரி ஃபுட்டு எடுத்துங்க. நீங்கள் நான்வெஜ் எடுக்கலாம், வெஜ் எடுக்கலாம், இல்லை எக் எடுக்கலாம், மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். கான்செப்ட், கார்போஹைட்ரேட் ஒரு நாளைக்கு 50 கிராமை தாண்டி போகக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த டயட்டோட பேட்டர்ன். அதனால நீங்கள் ரைஸ் சாப்பிட்லாமா, சப்பாத்தி சாப்பிட்லாமா, ஒரே ஒரு வேளை சாப்பிட்லாமான்னு கேட்டீங்க, அந்த ஒரு வேளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரம் ப்ரோக்ரஸை வந்து ஸ்டாப் ஆகிடும், ஓகேங்களா? அந்த கார்போஹைட்ரேட் உள்ளே போச்சுன்னா ப்ரோக்ரஸ் ஸ்டாப் ஆகிடும். அதனால கார்போஹைட்ரேட்டை எவ்வளோக்கு எவ்வளோ லோவாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் கிராஜுவலாக மாற்றிட்டு வந்து பேலன்ஸ் டயட்டுக்கு வருவோம். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். அதனால வந்து இடையில வந்து சப்பாத்தி சாப்பிட்லாமா, இல்லை நான் வந்து ரைஸ் சாப்பிட்லாமா, ஒரு வேளை சாப்பிட்லாமா, இட்லி சாப்பிட்லாமா, தோசை சாப்பிட்லாமா கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. அதுதான் இதுக்கான பதில். ஈவன் வந்து அது மில்லட் ரைஸாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் நம்ம சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடவே வேணான்னு சொல்ல, இப்போ அதை பற்றி நம்ம வந்து எந்த ஒரு வீடியோவும் பண்ண முடியாது, ஃப்யூச்சரில் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேருக்கு வந்து தலைமுடி கொட்டுது, ஏர் ஃபால் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஏர் ஃபால் ஏன் கொட்டுது? நம்மளுக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கவர் ஆகலை நம்ம டயட்டில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டயட்டில் இருக்கும்போது வந்து நிறைய பொருளை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க. ரிஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால நம்ம உடம்பு தானாக அனலைஸ் பண்ணி முடியெல்லாம் வந்து தேவையில்லாததாக அது கால்குலேட் பண்ணி முடிக்கு வந்து கொடுக்க வேண்டிய நியூட்ரிஷனை கட் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து மெயினாக ஏர் ஃபால் இருக்கிறது. இப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்னா, நம்ம அப்போ உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனை கரெக்டாக கொடுக்கணும். அதனால நம்ம வந்து கீரை அதிகமாக எடுக்கணும். கீரையில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறையவே இருக்குது. இப்போ நம்ம லோ கார்ப் டயட்லேயே கீரையே ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பினாச்சை வச்சு நான் இன்றைக்கி ஸ்மூத்தி செய்யலான் இருக்கேன். ஸோ வாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி ஸ்மூத்தி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்மூத்தி ரெசிபி தான் பண்ண போகிறோம், ஸ்பினாச் ஸ்மூத்தி செய்ய போகிறோம். இந்த ஸ்மூத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆகும், ஏர் க்ரோத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லாவே டோன் ஆகும். இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு 200 ml வாட்டர் எடுத்துங்க. ஒரு கப்பு கருவேப்பிலை, ஒரு கப்பு வந்து புதினா, ஒரு கப்பு கொத்தமல்லி, 2 துண்டு இஞ்சி, 3 பூண்டு பல், இது வந்து இமாலயன் சால்ட்டு, இது வந்து சாட் மசாலா, வீட்லேயே மேக் பண்ணுது, உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து கர்டு, இது வந்து ஒரு 50 ml எடுத்திருக்கேன். என்ன காரணம்னா ப்ரோட்டீன் வேணும் நம்மளுக்கு, அதனால் வந்து கர்டு எடுத்திருக்கேன். இது வந்து பசலிக்கீரை 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாட் வாட்டரில் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்க கெமிக்கல்ஸு, பூச்சி மருந்துலாம் அடிச்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிடும். இது வந்து குக்கம்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஓகே, நான் வந்து ஜாரில் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். கீரை ஆட் பண்ணிவிட்டு
புதினாலாம் வந்து கிளீன் பண்ணது. நீங்கள் வந்து காம்போடையே போடலாம், காம்பு இல்லாமலும் பிச்சுட்டு போடலாம், ஓகேங்களா? அது உங்கள் வசதி தான். எப்படி போடுறீங்களோ போட்டுங்க, நான் கிளீன் பண்ணிட்டு போட்டுக்கிறேன். நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், எல்லாரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை லாக் பண்ணிட்டு நம்ம ஜூஸ் மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இதை அரைச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு இதில் லெமன் ஜூஸ், ஒரு லெமன் எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த லெமனை இதில் ஆட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபில்டர்லாம் பண்ண வேணாம், அப்படியே நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஓகே, ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் பெப்பர் போடல, ஓகேங்களா? சாட் மசாலா போட்டதுனால. இப்போ நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். உண்மையிலே நல்லாயிருக்கு. அதாவது எப்படின்னா வந்து தந்தூரி சட்னி இருக்குல்ல, தந்தூரிக்கு நம்ம க்ரீன் சட்னியாக இருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த ஃப்ளேவரில் இருக்குது தயிர் மிக்ஸ் பண்ணதுனால. ஓகே, இப்போ இந்த ஸ்மூத்தியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது ஹேர் லாஸுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி ஆல்மோஸ்ட் 1:40 கிட்ட ஆகுது. மதியானம் வந்து ஸ்நாக்ஸ், ஓகேங்களா? இதுக்கு ஸ்நாக்ஸ்க்கு என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு வெள்ளரிக்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட கேரட் வேணா ஒரே ஒரு சின்ன கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். பெப்பர் போட்டால் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட்டு நல்லாயிருக்கும். இது நம்ம க்ரீன் டீ ரெசிபி, இதுவும் ப்ரீவியஸாக நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ இது ரெண்டு தான் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கிறேன். விஷ்ணு ரொம்ப மும்பரமாக கேம் ஆடிட்டு இருக்காரு. மஷ்ரூம் பட்டர் ஃப்ரை பண்ண போறோம். இதுக்கு ஒரு பாக்கெட் மஷ்ரூமை கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், 100 கிராம் மஷ்ரூம். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 15 கிராம் பட்டர், தேவையான அளவு பெப்பர், தேவையான அளவு கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி. இது வந்து இமாலயன் பிங்க் சால்ட். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பட்டரை வந்து ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்குவோங்க, கூடவே சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ணக்கூடாது கீட்டோவில். நம்ம வந்து கீட்டோவில் கிடையாது, 10% கீழெலாம் வந்து கார்போஹைட்ரேட் எடுக்கல, நம்ம பிலோ 50 கிராம் கீழே தான் எடுக்கிறோம். ஸோ ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ பெப்பரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம மஷ்ரூம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்னதாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே இது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம், அது அப்படியே சுருங்கிடும். இப்போ வந்து நம்ம பெப்பர் மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாக நீங்கள் எதுவும் வாட்டர்லாம் ஆட் பண்ண வேணாம், ஏன்னா காளான்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி லிட் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே அதில் இருக்க தண்ணியே இறங்கும், தனியாக தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஓகே, 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ திரும்ப லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். பெப்பர்லாம் போட்டாச்சு. ஃபைனலாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம், நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. ஓகே, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் ஒவ்வொன்றா நம்ம செய்வோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் அப்கமிங் டேஸில் நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, மணி இப்போ 5:30 ஆகுது. நான் ஜிம்முக்கு கிளம்புறேன். ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ப்ரீ ஒர்க் அவுட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபி தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனேன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ண எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஏன்னா இதில் கஃபைன் இருக்குது. ஸோ பிளாக் காஃபி எடுத்துக்கிறேன், சுகர்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் புதுசாக வந்தவங்க கேட்குறீங்க,
சுகர் போடலாமா அப்படி இல்லைன்னா வந்து வெல்லம் போடலாமான்ட்டு எதுவுமே அலௌடு கிடையாது. ரெண்டாவது நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன், லோ கார்ப் ஹை ஃபேட் இதுதான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் LCHF. அதனால வந்து கார்போஹைட்ரேட்டை எந்த அளவுக்கு கம்மி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ரைஸ் சாப்பிடலாமா சப்பாத்தி சாப்பிடலாமான்னு திரும்ப கேட்காதீங்க. வீக்லி ஒன் டைம் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு சீட் மீல் கணக்காயிடும், அது உங்க ப்ராக்ரஸை ஸ்டாப் பண்ணிடும் ஓகேங்களா. அதனால வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் ரைஸு அப்படி இல்லைன்னா வேற எந்த வகையிலையுமே வந்து கார்போஹைட்ரேட் உள்ள வராத மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வெயிட்டை ஓரளவுக்கு குறைச்சதுக்கு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிராஜுவலாக வந்து டயட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரலாம் ஓகேங்களா. இன்னைக்கு நைட்டுக்கு வந்து நான் வந்து பாயில்டு எக்கு தான் மூணு எடுக்கலான் இருக்கேன். ஸோ பாயில்டு எக்கு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், அதனால் அதை வந்து வீடியோவாக பண்ணணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு த்ரூ அவுட் த ஷெட்யூல். நிறைய பேர் வந்து கேலரிஸ் கேட்குறீங்க, இந்த டயட்டுக்கு வந்து கேலரிஸ் பெருசாக நீங்கள் வந்து பார்க்க வேணாம், ஸ்டார்டிங்கில் போக போக நம்ம கேலரிஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம் ஓகேங்களா. எந்த சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, டே பை டே வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஒரு Q&A செஷன் வச்சு அதில் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பாய்.